அனைவருக்கும் ஆளுநர் மனைவியின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற தொழில்துறை ஆய்வாளர் தொழில்துறை ஆய்வாளர் அந்த கணக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகே அதாவது கேக்குதா சவுண்ட் கேக்குதா பாருங்க சவுண்ட் கேட்குதா கேக்குதா வீடியோஸ்கெல்லாம் தெரியுதா பாருங்க நேத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நேற்று கணக்கு அடுத்த மூலம் என்னது நெட்ஒர்க் பிரச்சனை ஆயிடுச்சு ஆரம்பத்திலேயே ஒரு கணக்கு போட முடியும் என்னது நெட்ஒர்க் பிரச்சனை ஆயிடுச்சு மறுபடியும் நம்ம சாண்டது அதை சால்வ் பண்ணி மறுபடியும் போட்டோம் அது கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆறாம் நேரத்தில் மறுபடியும் என்னது அதே பிரச்சனையாக ஆகிப்போச்சு அதனால் நம்ம மிச்ச கணக்கு நம்ம போட முடியல டாலையா மிச்ச கணக்கு போட முடியல இன்றைக்கி அதை சால்வ் பண்ணி வச்சாச்சு டெல்லியா சின்னமே வந்து அப்படி நிறைய பிரச்சனை வராது சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம என்னது சிஸ்டத்தில் ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணிடலாம் நெட்வொர்க் பிரச்சனை நம்ம அதை சால்வ் பண்ண முடியல டையா சால்வ் பண்ணி என்னது சரி பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு டெல்லியா நைட் நேரத்தில் மாட்டாங்க ஸோ அது மாதிரி என்ன அது நேற்று வந்து போடக்கூடிய கணக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நெட் ஒரு பிரச்சனை நம்ம கணக்கு வந்து தொடர்ந்து போட முடியல ஓகே இன்றைக்கி கிளாஸை பாருங்கள் இல்லையா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போடுறதுல அது என்னது பிரிவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இல்லையா பாருங்கள் மொதல் கொஸ்டின் மொதல் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க முத கொஸ்டின்லாம் சொல்லியிருக்காங்க சவுண்ட் எக்ஸ்கிரீன் எல்லாத்தையும் கேட்குறேன் பாருங்க சிக்கிதா எல்லாத்துக்கும் மாலை வணக்கங்கள் இடம் இல்லையா சரணியாக சக்தி மொதல் கொஸ்டின் கொஸ்டின்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள்

கடவுனி ஆன்சர் போடுங்க கடனை ஆச்சு போடுங்க கடனை ஆன்சர் போடுங்க ஒன்றா பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோம் ஒன்றா ஊசி ஆன்சர் என்ன கடவுணி பார்ப்போம் நல்லா சவுண்டு ஸ்க்ரீன் நல்லா கேட்கறதுல உங்களுக்கு தெரியுதா இல்லையா சவுண்டு ஸ்க்ரீன் நல்லா தெரியுதா தெரியுன்னா நான் லைக் மூலம் தெரிவிங்க பார்ப்போம் எல்லாேருமே சவுண்ட் உங்கள் க்ளாஸ் நல்லா நல்லா இருக்குது சார் சொன்னீங்கன்னா நான் என்ன சரி லைக் மூலம் தெரிவிங்க பார்ப்போம் நீங்கள் போடக்கூடாது உங்களுக்கு இந்த கிளாஸ் நல்லா இருக்குன்னு வச்சிங்கன்னா நான் அது லைக் போட்டு நான் அது தெரிவிங்க எல்லா பேரும் லைக் மூலம் தெரிவிங்க ஓகேயா ஓகே சார் சிஎஸ் கிளாஸு வரலங்கன்னு சொல்கிறீங்களா ஜிஎஸ் கிளாஸ் வரலைன்னு சொல்கிறீங்களா ஓகே ஒன்னா கொஸ்டின் சக்தி ஆன்சர் போட்டார் ஆப்ஷன் சி சார் சொல்லியிருக்கீங்க ஆனால் தவறு இல்லையா ஓகே ஒன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சராசரி விகிதம் கேட்டிருக்காங்க ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு என்ன சராசரி விகிதம் கேட்டிருக்காங்க ஒரு சிதம் தெரிஞ்சுக்காங்க சராசரி விகிதம்னா ஒன்றுமே இல்லை சராசரி விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்டா ரூட் ஆஃப் இல்லையா ரூட் ஆஃப் ஏபி இதுதான் என்னது சராசரி விகிதம் நான் வச்சுக்கோங்க சராசரி என்னது ரூட் ஆஃப் ஏபி நான் வச்சுக்கோங்க அப்போ சராசரி விகிதம் என்னது ரூட் ஆஃப் ஏபி அப்போ ரெண்டு நம்பர் என்னது ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டு நம்பர் என்னது வைக்கப்படுறோம் அட்டையா அப்போ ரூட் ஆஃப் என்னது ஏ எவ்வளவு புள்ளி என்னது புள்ளி ஜீரோ ரெண்டு இன்ட்டு என்னது புள்ளி என்ன போட்டிருக்காங்க மூணு ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்போ புள்ளிக்கு எத்தனை மொத்த நம்பர் இருக்கு நாலு நம்பர் இருக்கு நான் வச்சு கூட்டேன் இல்லையா மொத்தத்தை நம்பர் இருக்கு நாலு நம்பர் இருக்கு அப்போ என்னது ரூட் ஆஃப் என்ன வந்திருக்கும்

ஜீரோ எயிட்டு இதுதான் இதுக்கு ஆன்சர் ரெட்டா இல்லையா அப்போ ரூட் எடுத்து வெளியே எடுத்து என்ன நடத்தி தான் அப்போ ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் நான் வச்சுக்கோங்க புரியுதா இல்லையா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க சராசரி அது ரூட் ஆஃப் ஏபி நான் வச்சுக்கோங்க ஏன்னா அது ஒன்றும் ஈஸியாக போட்டு இந்த பாவம் நான் வச்சுக்கோங்க ஈஸியாக போட்டுலாம் அப்போ ஒன்றா கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி ஆன்சர் பண்ணுறாரு வாழ்த்துக்கள் பிஆர் பிஆர் போட்டுருக்காரு இல்லையா பிஆர் என்னது ஒன்றுக்கு ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் இல்லையா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் அப்போ ரெண்டாவது கொஸ்டின் நான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் நான் சொல்லியிருக்காங்க செம கொஸ்டின் இல்லையா செம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க மூணால் வகுப்படக்கூடிய எண் மூணால் வகுப்படக்கூடிய எண் என்ன கேட்டிருக்காங்க கீழே ஆப்ஷன் பாருங்க என்னது கீழே இருக்க ஆப்ஷன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி போகிறீங்க இல்லையா ஏபிசிடி கொடுத்துருக்காங்க கடைய பாப்போம் என்னது பாருங்க என்னது பதின பதினாலு எண்பத்தாறு ஜீரோ ஏழு தொண்ணூத்தெட்டு இருபத்தொன்னு அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாவது மொத்தம் பத்து ரெண்டு போகுது இங்கே என்னது மூவாயிரத்து என்னது முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தொன்று இங்கே என்ன பார்த்தீங்கன்னா என்னது பன்னிரண்டு பனிரெண்டு பன்னிரெண்டாக போயிட்டுருக்கு இருக்கு இல்லையா பன்னிரெண்டு பன்னிரெண்டாவத்தினா அஞ்சு செட்டு போகுது

ஓகே பார்த்துருவோம் இல்லையா எது வரும் பார்த்துருவோம் எப்படி பார்ப்போம் இல்லையா அப்போ என்னது பார்க்கணும் ரெண்டா கொசி பொறுத்த வரைக்கும் என்னது மூணின் வவு என்னது மூணா வகுப்பு கூட எண்ணு கேட்டிருக்காங்க கடுபடி பாபம் ஃபார் மீ ஆல்சோ சரி சரியா தெரியல சார் சொன்னீங்களா ஓ உங்களுக்கு சரியாது அதாவது தெரியும் உங்கள் செல்ஃபோனில் என்னது ஃபோன் செட்டிங் மாத்துங்க மேடம் இப்போ கரெக்டாக இருக்கும் கேட்டா இல்லையா என்ன சொல்கிறீங்கன்னா பிக்சர் குவாலிட்டியை போய் மாத்துங்க நானூற்றி எண்பது இல்லது எழுநூத்தி இருபது மாத்தினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா ஓகே பாருங்க சைலா ஆன்சர் போடுங்க ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்களா பார்த்துருவோம் இப்போ ஏன்னா ஆப்ஷன் ஏஆபிஎஸ்வோம் இப்போ முதல் என்ன செய்யணும் மூணாவது வகுப்பு ஒரே ஒரு என்னது ஒரு தேட்டர் இல்லையா அனைத்து இலக்கிலையும் கூடுதல் மூணு மடங்காக இருந்தால் அது வந்து அது மூணாவும் இப்போ பாருங்க இது எல்லாத்தையும் கூட்டுங்கப்ப இங்க வாங்களே மூணு ரெண்டு பத்து பதினொன்று இருபது இருபத்தேழு இருபத்தேழு இங்கே ஒரு முப்பத்தேழு முப்பத்தேழு அக்கறத்துனா இருக்கு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு ஒரு எட்டை கூட்டத்தன நாற்பத்தி ஆறு வருது அப்போ நாற்பத்தி ஆறு வருது கூட்டினா இப்போ நாற்பத்தாறை கூட்டினா மாதிரியும் கூட்டுங்க இதை கொண்டு கூட்டினாத்தன பத்து வரும் அப்ப பத்து வந்து பார்த்தீங்கன்னா அது மூணு மடங்கா இல்லை அப்போ கண்டிப்பாக இது வகுப்படாது அடுத்த மாதிரி இது எத்தனை பத்து ரெண்டு பயத்திரண்டு இருபது அப்போ கண்டிப்பாக இதுவும் வகுப்படாது

ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி டிவு வாழ்த்துக்கலாம் எக்ஸ்பிளைன் செகண்ட் சார் அகைன் புரியலன்னு சொல்லுவீங்களா அதாவது மூணு மடங்கு மூணாவது வகுப்படக்கூடிய அனைத்து இலக்கையும் கூடுதல் வந்து மூணையும் மடங்காக இருக்கணும் நான் வச்சுக்கோங்க அப்போ கூட்டத்துல நாப்பத்தி நாற்பத்தாறு மடியும் ரெண்டையும் கூட்டினா அது பத்து வரும் அப்ப ரெண்டுமே லாஸ்ட்டில் அது மூணு மடங்கு நாப்பத்தாறு மூணு மடங்கு இல்லை அப்போ கண்டிப்பாக வந்து இது வகுப்படாது இங்கே இருபது வருது இருபதே வந்து என்னது மூணு மடங்கு இல்லை அப்போ அது வகுப்படாது இங்க பாரு இதெல்லாத்தையும் இந்த மூணு மூணு அடி மூணு மூணு பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வருது அப்ப கண்டிப்பா இதுக்கு இருபத்தாறு ஆறு இது வந்து மூணு மடங்கா இல்ல அப்ப அது வகுப்படாது ஆனா இதை பாத்தீங்கன்னா அறுபது அறுபது வந்து பாத்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா வந்து இது டி வந்து வகுப்படும் நான் வச்சுக்கோங்க அப்ப பாத்தீங்கன்னா சுபத்தி டி கரெக்டா ஆன்சர் இல்லையா சகிலா அதுக்கு முன்னே ஒரு ஆள் போட்டாங்களே யாரு பிஆர் பிஆர் போட்டார் வாழ்த்துக்கள் இல்லையா ஓகேயா இப்போ நல்லா தெரியுதா ஓகே ஓகே சரி அப்போ அது செட்டிங் மாதிரி அவங்க கையில் தான் எல்லாமே இருக்கட்டும் இல்லையா அப்போ ரெண்டுக்கு ஆப்ஷன் டீ ஆந்தோட நிறைய வாழ்த்துக்கு அடுத்து மூணாவது ஊசி பார்ப்போம் மூணாவது ஊசி நான் சொல்லியிருக்காங்க பாருங்க மூணாவது ஊசி நான் சொல்லியிருக்காங்க எம் மற்றும் என் ஆகிய இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமா ஆனது முறையே ஆறு மற்றும் இரநூத்தி பத்து ஆக உள்ளது மேலும் எம் பிளஸ் என் ஈக்குவல் டு ரெண்டு எனில் ஒன்று பை எம் பிளஸ் ஒன்று பை என்னுக்கு சமமானது எது கேட்டிருக்காங்க அப்போ கீழே இருக்க ஆப்ஷனில் எது சமமானு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஒன்று பை முப்பத்தஞ்சு ரெண்டு பை முப்பத்தஞ்சு மூணு பை முப்பத்தஞ்சு அஞ்சு பை முப்பத்தி ஏழு அது கொடுத்துக்காக கண்டுபிடி பார்ப்போம் சரணி அவங்களுக்கு புரிஞ்சா ஓகே ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா கண்டுபிடி பார்ப்போம் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பார்த்துருக்கோம் மூணாவது கொஸ்டின் ஆன்சர் பண்ண போட்டு விடுங்க கரெக்டாக ஆன்சர் போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் அது லைக் மூலம் தெரிவிங்க இல்லையா லைக் போட்டு நான் அது சார் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு சா அப்படின்னு லைக் போட்டு நான் தெரிவிங்க அதே மாதிரியாவது அது இந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சரிங்க உங்கள் நண்பர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இல்லையா அவங்களும் பார்க்கட்டும் ஓகே அடுத்த ஊசி பாருங்க மூணா ஊசி பார்த்துருக்கோம் மூணா ஊசி ஆச்சு சொல்லுங்க ஆகும் கரெக்டாக ஆச்சு போடுங்க எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க இல்லையா கரகன் ஆன்சு போடுங்க ஹெல்த்தியா போடுங்கப்போம் ஹெல்த்தியா போடுங்க ஹெல்த்தியாக போடுங்க எல்லாருமே யாரும் போட காணும் யாருக்கும் நல்லா ஆன்சரு வேலுசாமி சக்தி நிதிஷ்குமார் ராஜமகால் இவங்களும் இல்லையா இன்னும் யாரும் இல்லையா ஆன்சரு கடனும் போடுங்க கடனும் ஆச்சு வாங்க கடனை வாங்க லைவில் வாங்க ஓய்யா வந்துருச்சா உண்மையில் இல்லை இது சப்போ சப்ப கொஸ்டின் நட்டு இல்லையா ஈஸியான கொஸ்டின் தான் சண்முக சுந்தரம் அஞ்சு போட்டுருக்காரு இல்லையா ஆப்ஷன் சீசா சொல்லியிருக்கீங்க ஆனால் தவறு நினைக்கிறேன் ஓய்யா உண்மையில் அது நம்மளுக்கு என்ன கேட்டுருக்காங்க ஒன்று பை என்னது

அப்போ ரெண்டும் பெருக்கு தோக்கி போல மீச்சமா மீப்பா அப்போ ஆறு இன்ட்டு இருபத்தி இரநூத்தி பத்து அப்போ அடிங்க ஓனது ஓர் ஆறு ஆறு பன்னெண்டாற பன்னெண்டாயிரம் எழுவத்தி ரெண்டு நீங்கள் அடிக்கல இது அடிக்கலாமா இல்லையா ஒரு பன்னெண்டா பன்னெண்டு இது அடிக்கலாம் இதாக ரெண்டு ஈராறா பன்னிரெண்டு ஈராறா பன்னிரெண்டு இங்கே மூவாரம் பதினெட்டா மூவாரா பதினெட்டு மிச்சத்தன் இருக்கு மூவாரா பதினெட்டுனா என்னது மிச்சம் மூணு அப்போ முப்பதுன்னா என்னது ஐயாயிரம் முப்பது அப்போ என்ன வருது ரெண்டு பை முப்பத்தஞ்சு அதான் இதுக்கு ஆன்சர் அப்போ ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் நான் வச்சுக்கோங்க புரியுதா இல்லையா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு எழுத்தியம் பார்க்குறீங்க அப்போ ஒன்று தெரியணும் இல்லையா இரண்டு நமக்கு பெருக்கு தொகையானது மீப்பூவா மட்டும் மீச்சுவா பெருக்கு தொகைக்கு சமம் அது தெரிஞ்சாதே நம்ம ஈஸியாக போட முடியும் அப்போ போட்டீங்கன்னா ஈஸியாக போடலாம் இல்லையா அவள் பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் அது பி ஆன்சர் போட்டாரு வாழ்த்துக்கள் மூணுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் மூணுக்கு யார் போட்டிருக்கா பிஆர் பிஆர் போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் இல்லையா அடுத்த நாலாவது கொஸ்டை பார்ப்போம் நாலாவது கொஸ்டை என்ன சொல்லியிருக்காங்க

நம்மளுக்கு வீத வீதத்திலிருந்து அந்த வீதம் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏஸ்ட் பீஸ் சீட்டு கேட்டுருக்காங்க கடவுள் பாபம் கடனும் போடுங்க ஈஸியான சமுதாயம் என்ன இல்லையா கண்டிப்பாக போட்டலாம் இல்லையா ஈஸியான சமுதாயம் கடனும் போடுங்க பாபம் நாலாவது ஊசி பார்த்துருக்கோம் நாலாவது ஊசி ஆஞ்சம் போடுங்க பாப்போம் நாலாவது ஊசினுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிங்க நிறையா பேர் லைக் போடாத நினைக்கிறேன் என்லயா அப்போ நின்று நிறைய வந்து பிடிக்கிறியா ஒருவேளை ஓகேயா வந்துச்சா ஆன்ஸ் வந்துருச்சா நீ யாரும் ஆன்சர் ட்ரை பண்ண காணாமே பிஆர் பிஆர் போட்ட நாலு ஆப்ஷன் சா சொல்லியிருக்கீங்க ஓகேயா கரெக்டா கரெக்டு தான் இண்டையாக பார்த்துருவோமா பார்ப்போமா பாருங்க ஒன்றுமே இல்லைன்னா அதே மொதல் என்ன ஏபிஏபிசிடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது முதல் ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்படின்னா அது இங்கே என்னது ரெண்டு ஈஸ்ட் மூணு போட்டிங்கன்னா இங்கே முன்னே என்ன நம்பர் வந்து மூணு வருது அப்போ இங்கே என்ன சிக்கு மூணு தான் டிக்கு மூணு தான் இல்லையா அடுத்த சி ஏதாவது என்னது நாலு ஈஸ்ட் அஞ்சு அப்போ நாலு அஞ்சு அதுக்கு நேரம் எழுதியிருங்க இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வெத்தடமா இருக்கிற நாலு வந்துடும் இதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு வந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு இஸ்ட் ஏழு கொடுத்துக்காங்க அப்ப ஆறு ஈஸ்ட் ஏழு அப்போ இதுக்கு முன்னாடி நம்பர் இங்கே வந்துடும் அப்போ ஆறு இங்கேயும் ஆறு தான் வரும் அப்போ பாருங்க அடிச்சு கொடுப்போமா இப்ப பாருங்க என்னது

அப்போ நாலு ஆஃபஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் சார் நாளுக்கு ஆப்ஷன் சி அந்த நினைவு வாழ்த்துக்கள் நாளைக்கு யாராவது போட்டிருக்கா பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு எதுவும் போட்டியா எஃப்லாம் வராது என்ட்ரல்லியா நாளைக்கு யாராவது போட்டிருக்கா ஃபஸ்ட்டு பிஆர் சகிலா இருக்கிற யார் போட்டிருக்கா எங்களது ரியா அக்கறது போட்டிருக்கா சக்தி அக சகிலா மறுபடியும் போட்டிருக்கேன் என்ட் இல்லையா அக்கறது என்ன ரேணுகா அக்கறது ஆனந்தகுமார் கணேசன் அக்கறது யார் போட்டிருக்கா சக்தி வீரமணி அக்கறது என்னது அண்ணாமலையன் அண்ணாமலையன் அடுத்து காளி தேவி ராஜ்மகலாம் கொடுக்காங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் இல்லையா நாளுக்கு ஆப்ஷன் சி அது கூட அடுத்த அஞ்சாவது வருஷம் பார்ப்போம் அஞ்சாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அஞ்சாவது என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சிறு முதலீட்டு தொழிற்சாலையின் முதலாளி மொத்த தொகையில் நாற்பது சதவீதத்தை இயந்திர பொருட்காகவும் இருபத்தி ஐந்து சதவீதத்தை கட்டிடத்துக்கு கட்டிடத்துக்காகவும் பதினஞ்சு சதவீதத்தை மூலப்பொருட்காகவும் மூலப்பொருள் வாங்கவும் அஞ்சு சதவீதத்தை மரச்சாமான்களுக்காகவும் செலவினது செலவழித்த நிலையில் மீதம் ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறு வைத்துள்ளாரில் அவர் வைத்து வைத்திருந்த மொத்த தொகையானது இடையா மொத்த தொகையானது கேட்டிருக்காங்க இடலையா அப்ப சிறுமுதல எவ்வளவு முதல் நாற்பது சதவீதமானது இயந்திரம் இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா அதை கட்டிடம் பதினஞ்சது பார்த்தீங்கன்னா அது மூலப்பொருள் அடுத்தது அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கிக்காரு மரச்சாம வாங்காரு மீதம் இதெல்லாம் செலவு போக மீதம் எவ்வளோ இருந்திருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறு இருக்குண்டா அப்போ அவர்கிட்ட வந்து மொத்த தொகை எவ்வளவு அவர் வரைக்கும் இந்த மொத்த தொகை எவ்வளவு வச்சிருந்தாரு அதான் கேட்குறாங்க கீழே ஆப்ஷன் பாருங்க ஏழு லட்சத்தி முப்பத்தி முப்பதாயிரத்தி ஐநூறு எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஏழு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க கண்ணு ஆன்சர் ஐம்பத்தி அஞ்சாவது அஞ்சாவது ஆன்சர் போடுங்க ஐந்துக்கு அண்ணாமலையான் ஆன்சர் போட்டார் ஐந்துக்கு ஆப்ஷன் பி சார் சூப்பர் கரெக்டாக போடுறேன் அண்ணாமலையான் கரெக்டாக வேறாது வீரமணி போட்டுக்காரு அக்கறது என்னது பிஆர் போட்டுருக்காரு வாழ்த்துக்கள் ஒண்ணுமே இல்லை என்னது அப்போ எல்லாத்தையும் கூட்டுக்க நாற்பது இருபத்தஞ்சு கூட்டறதுனா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு கூட்டினா எனது எண்பது இங்கே ஒரு அஞ்சு அப்போ எண்பத்தஞ்சு செலவு பண்ணிட்டாரு இல்லையா எண்பத்தஞ்சு சதவீதம் என்னது செலவு பண்ணிட்டாரு எப்பவுமே என்னது ஒரு ச ஒரு பொருளுடைய மொத்த சதவீதம் நூறு சதவீதம் அப்போ நூறு சதவீதத்துலேருந்து ஏன்னா சரிங்க நூறு சதவீதத்துலேருந்து ஒரு எண்பத்தஞ்சா கலிச்சாணா வந்திருக்கு நம்மளுக்கு பதினஞ்சு சதவீதம் அந்த பதினஞ்சு சதவீதம் அது எவ்வளவு இருக்கு நம்மகிட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறுவா இருக்கு அப்போ பதினஞ்சு சதவீதம் கொல்ட்டு எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் ஒன்னு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குண்டா அப்போ அடிச்சு கொடுக்கலாமா மூவஞ்சா இல்லையா மூவஞ்சா பதினஞ்சு அஞ்சு அஞ்சாடா அடிங்க இல்லையா ஈரஞ்சா பத்து மித்த மிச்சத்திற்கு மூணு அப்போ மூணா ஆரஞ்சா முப்பது ஓரஞ்சு ஜீரோ போட்டுருங்க மறுபடியும் நான் மூணு அடிக்கும் ஒரு மூணு மூணு அப்போ ஒரு சதவீதம் கோல்ட்டு ஒரு சதவீத கோல்ட்டு ஒரு மூணு மூணு அப்போ நே எண் மூணாயிரம் இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு ஏழு மூணாயிரம் இருபத்தொன்று அப்புறம் நடந்தது ஒரு சதவீதம் எவ்வளவு எட்டாயிரத்தி எழுநூறுவா அப்போ நம்மளுக்கு நூறு சதவீதம் வேணும் அப்போ ரெண்டு பக்கம் நின்று அது நூறு சதவீத கோல்ட்டு நெச்சீர்த்துக்கிட்டே என்ன வந்திருக்கும் ஏன்னாது எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா வந்திருக்கும் இல்லை எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் இல்லையா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஐந்துக்கு ஆப்ஷன் பி ஆன்சு போட அனைவருக்கு இல்லையா ஐந்துக்கு யார் அக்கறது யார் போட்டிருக்கா பி யார் கௌதம் குமார் சண்முகநாதன் ஆக்கிறது சமூக சுந்தரம் கண கணேசன் சக்தி ராஜ்மகால் அக்கிறது என்னது விமல் விமல் குமார் விம விமல் குமார் அக சக்தி அக்கறது யார் போட்டு காலிதை விமலா போடுறாங்க பரவாயில்ல ஐந்துக்கு ஆப்ஷன் பி ஆன்சு போட அனைவருக்கு வாழ்த்துக்கள் அடுத்த ஆராசி பார்ப்போம் ஆறாம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரூபாய் பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஆண்டு வட்டி எட்டு சதவீதம் எனில் மூன்று ஆண்டுக்கு கூட்டு வட்டி காணவும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு அசல் ரூபாய் கொடுத்தாச்சு வட்டி வீதம் வட்டி சதவீதம் கொடுத்தாச்சு காலம் கொடுத்தாச்சு நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க

ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா சக்தி ஈஸ்வரன் போட்டார் ஆறுக்கு ஆப்ஷன் ஏ சூப்பர் கரெக்டாக போட்டிருக்கேன் ஈஸ்வரன் உண்மையில் என்னது இது மூணு வருஷமா இல்லையா இதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்கு நான் வச்சுக்கோங்க அந்த நான் வச்சுக்கோங்க கேட்டேன் இல்லையா இதுவே அது ரெண்டு வருஷம் கேட்டாங்கன்னா அதை ரெண்டு வருஷம் கேட்டாங்கன்னா டூ இயர்ஸ்னா டூ ஒன் மெத்தட் இல்லையா டூ ஒன் மெத்தட் இது த்ரீ இயர்ஸ்னா என்ன அர்த்தம் த்ரீ த்ரீ த்ரீ

நூற்றம்பது மிச்சத்திர இருக்கு ஆறு அறுபத்தி ரெண்டு ரெண்டு இருபதுண்டு ஐம்பது மிச்சத்திர இருக்கு பன்னெண்டு அப்போ நூற்றி இருபது என்னது அஞ்சு அப்போ அறுநூத்தி இருபத்தஞ்சு அறுநூறு எட்டால் நல்லா வந்திருக்கும் ஐயட்டா என்னது இது ஐதாடி கொடுக்கலாம்ல ஒரு நாள் நாங்கு இருநாங்க எட்டு அப்புறம் என்னது ரெண்டு இன்ட்டு அறுநூத்தி இருபத்தஞ்சு எவ்வளவு ஆயிரத்தி என்னது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்பா ஃபர்ஸ்ட் இந்த ஆயிரத்தி இறநூத்தப்போ இங்கே போட்டிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இட்டாலியா இதெல்லாம் பெருக்கல் இட்டாலியா இதெல்லாம் பெருக்கி போகக்கூடிய நம்பரை பெருக்கி பெருக்கி போடணும் நான் வச்சுக்கோங்க அடுத்த என்ன பண்றீங்கன்னா இந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது இருக்கா இல்லையா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு என்ன சரிங்கன்னா இதுக்கு எட்டு பர்சன் பாருங்க கேட்ட இல்லையா எட்டு பர்சன் பத்தி ஏன்னா வந்து இருக்கும் பாருங்க இது இருபத்தஞ்சு அடியாகுமா இல்லையா அடியாகும் கட்ட இல்லையா நாலு இருபத்தஞ்சா எத்தனை நூறு இங்க எத்தனை அஞ்சு இருபத்தஞ்சு அப்ப ஐம்பது இது அடிக்கலாம் ஓரனதே ஓரஓர்தான் நான்கு நாங்க எட்டு அப்ப ரெண்டம்பா எத்தனை நூறு கிட்ட அப்ப ரெண்டம்பதா நூறு இங்க எடுத்து போட்டுருங்க மறுபடியும் இதை நூறுக்கு மறுபடியும் எட்டு பர்சன்ட் பாருங்க கேட்டாலயா அப்ப நூறுக்கு என்னது நூறு இன்ட்டு என்னது இன்ட்டு என்னது எட்டு பை நூறு என்னது எட்டு பை நூறு போட்டிங்கன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு அப்படின்னா எட்டு அப்போ என்னது எட்டு வரும் அப்போ மூணு என்னது மூணு இன்ட்டு ஆயிரத்தி இறந்து எவ்வளோ வரும் வருங்க எவ்வளவு மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது முந்நூறு முந்நூறு பிளஸ் என்னது எட்டு அப்போ என்னது கூட்டத்தில் நாலாயிரத்தி என்னது நாலாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா கிடைக்கும் அப்போ அது ஆன்சரை பாருங்கள் நாலாயிரத்தி ஐம்பத்தெட்டு எட்டு கேருக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு இதை இந்த ஃபார்ம்ல போட்டீங்கன்னா அது எப்பவுமே என்னது உங்களுக்கு அக்யூரட் ஆன்சர் கிடைக்கும் ஒரு ரூபா ரெண்டு கூட வித்தியாசம் பைசா கூட வித்தியாசம் போகாது அக்யூரட்டா ஆன்சர் கிடைக்கும் நான் வச்சுக்கோங்க அதாவது மூணு வருஷம் தான் நினைச்சிருக்கீங்கன்னா த்ரீ த்ரீ ஒன் மெத்தட் நான் வச்சுக்கோங்க டூ இயர்ஸ்னா நான் டூ ஒன் மெத்தட் நான் வச்சுக்கோங்க இது வந்து மூணு சொல்றதுனால என்ன தெரியுங்க மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு போட்டுக்கோங்க ஏன்னா அது பதினஞ்சாயிரத்தி அறநூத்தி இருபத்தஞ்சு கேட்டது எட்டு பர்சன்ட் பார்த்தா என்ன வந்துருக்கும் நம்மளுக்கு அதாவது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது இந்த ஆயிரம் வரக்கூடிய ஆயிரத்தி இருநதுக்கு என்ன பாருங்க அதுக்கு எட்டு வருஷமா இருக்கு பாத்தா வந்திருக்கோம் நூறு ரூபா வருது அந்த நூறு ரூபாய்க்கு முன்னாடி எட்டு வருஷம் பார்த்தா அது எட்டு ரூபா அப்போ வந்து பாத்தீங்கன்னா எட்டு வருஷம் எட்டு ரூபா வந்துச்சா இல்லையா அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க மூணு ஆயிரத்தி அந்த மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அடுத்தது முந்நூறு அடுத்த எட்டு கூட்டம் நாலாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஏதான் கரெக்ட் ரைட்டா இல்லையா அப்போ ஆருக்கு ஆப்ஷன் ஏ போட வாழ்த்துக்கள் ஆருக்கு யாராவது போட்டுக்க ஆன்சர் பர்ஷன் முடரு தத்தி சுரன் அகர்தியாரு கணேசன் அக சகிலா அகர்த்து கௌதம் குமார் அகர்தே மகேஸ்வரி ராஜ் சக்தி அகர்த்து என்னது கௌதம் குமார் மாதிரி சொல்லியிருக்காங்க எனது ஏழா கொஸ்டின் ஆன்சர் போட்டிங்களா ஆகிட்டு அப்போ என்ன பார்த்திங்கன்னா ஆருக்கு ஆப்ஷன் எனது ஏ போட்டி வாழ்த்துக்கள் அடுத்து ஏழா கொஸ்டின் பார்ப்போம் ஏழா கொஸ்டின் சொல்லியிருக்காங்க பாருங்க மூன்று அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் எண்பத்தேழு அவற்றில் பெரிய எண் இப்போ மூன்று அடுத்த மூணு நம்பருடைய அடுத்த எவ்வளவு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு போயிட்டாங்க இப்போ அவருடைய பெரிய என்ன கேட்கறாங்க கண்ணுடி பாபாச்சு போடுங்க கீழாசம் ஆப்ஷன் மாதிரி இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அப்படி கொடுத்துக்காங்க கண்ணுடி பாபா ஆஞ்சி போடுங்க கண்ணனும் போடுங்க ஏழா குசி பாத்துக்கோங்க ஏழா குசின்னு ஆஞ்ச போட ஆமிச்சுட்டாங்க இல்லையா ஆரம்பத்தில் என்னது கௌதம் குமார் போட்டாரு அடுத்து என்னது வீரமணி அகிறத்து சகீலா அகத்தா சத்திய சுரன் கணேசன் சக்தி ஓய்யா சூப்பர் உண்மையில் என்னது இந்த கொடுத்துருக்க மூணு நம்பர் சொல்லியிருக்கா இல்லையா அப்ப மூணு நாள் டிவைட் பண்ணுங்க மொத்த ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இங்கே கூட்டாத இரு மூணு ஆறு மிச்சம் ரெண்டு ஒன்பத்தி மூணா இருபத்தி ஏழு அப்ப என்னது ஒரு நம்பர் வந்து இருபத்தி ஒன்பது இதுக்கு முன்னே நம்பர் என்னது இருபத்தெட்டு இதுக்கு அடுத்த நம்பர் என்ன முப்பது இந்த மூணு நம்பருக்கு கூட்டாத என்னது எண்பத்தி ஏழு வரும் அப்போ இதுல பெரிய நம்பர் என்ன முப்பது அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் அவ்வளோதான் ஒரே செகண்ட் ல என்ன கொடுக்குறாங்களோ அதை அதாவது டிவைட் பண்ணுங்கள் நடு நம்பர் கிடைக்கும் அது வந்து சரி சரி போட்டீங்கன்னா ஈஸியா ஆன்ஸ் வந்துடும் எப்பயுமே கொடுத்தா உங்களுக்கு மூணு நம்பரு

எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் நித்யா ஆன்சர் போட்டா எட்டுக்கு ஆப்ஷன் ஏ சா சொல்லியிருக்கீங்க பாத்துருவோம் இல்லையா கலா கலா போட்டுருக்காங்க எட்டுக்கு ஆப்ஷன் ஏ அப்படி போய் ஒன்றுமே இல்லை என்னது இப்போ கொடுத்துக்க என்ன போகிறோம் என்ன அழுவ போகிறோம் இல்லையா அப்போ பி பி மைனஸ் ஏ என்னது இன்ட்டு என்னது பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பது பை நூறு முப்பது பை நூறு அடுத்த நான் பார்க்கணும் இது நூறு இல்லையா நூறு ஈக்குவல் டு என்னது ஏ பிளஸ் ஏ பிளஸ் பி இன்ட்டு என்னது பதினெட்டு பை நூறு அந்த இந்த நூறு நூறு கேன்சல் ஆகுது என்னது ஈக்குவல் இருக்கா இல்லையா இது ஆறாம் அடிக்கலாமா மூவாரா பதினெட்டு ஐயாயிரம் முப்பது அப்போ அஞ்சா உள்ள பிறகுங்க பிறகு அடிக்கும் அஞ்சு பி எட்டு இல்லையா அஞ்சு பி மைனஸ் அஞ்சு ஏ ஈக்குவல் என்ன கிடைக்கும் மூணு ஏ இட்லயா மூணு ஏ பிளஸ் என்னது மூணு பி கிடைக்கும் அப்போ இந்த ஏ அஞ்சு பி ஆய் வந்து மைனஸ் எங்கே போனால் ப்ளஸ் ஆகுமா ப்ளஸ் ஆகிரும் இங்கே இருந்து இது மாதிரி கழித்து இடது மைனஸ் ஆகும் அப்போ அஞ்சு பிலேருந்து மூணு பி போடாத்திர டூ பி அப்போ டூ பிஇல்ட்டு இடத்துல எட்டு ஏ கிடைக்கும் ஓரன் ஓரன் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நம்மளுக்கு ஏ பை பி பை ஏ போட்டி தான் வந்துருக்கும் பியோட மதிப்பு என்னது பார்த்தீங்கன்னா அது இது நாலு ஏட மதிப்பு ஒன்று நம்மளுக்கு என்னது ஏ பை ஏஎஸ்ட் பி தான் வேணும் அப்போ ஏஎஸ்ட் பி வேணாது ஒன்று நாலு

ஆன்சர் என்ன பண்ண முடியுமா ஒன்பதாவது வசதி மத்தக்க ஒன்பதாவது வசதி ஆன்சர் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ஒம்பதுக்கு யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் போடுறேன் பார்த்தீங்கன்னா சகிலா சகிலா போட்டிருக்கீங்க பார்த்துருவோம் ஏன்னா சகிலா அக்கறது யாரு போட்டிருக்கா சகிலாக்கிறது கணேசன் கௌதம் குமார் அகத்தி யார் ஆனந்த் அக்கறது யார் பிரபு ஆனந்தகுமார் சக்தி நித்யா அக்கறது யாரு வேலுச்சாமி அக்கறது இளவரசி விமர் விமல் குமார் ஓகே பாத்துருமா இப்போ பார்த்துருவோம் யார் கரெக்டாக போட்டிருக்காங்க பார்த்துருவோம் ஒன்றுமே இல்லைனது அப்போ முப்பது ஏன்னா எக்ஸு எக்ஸ் எக்ஸு இன்ட்டு முப்பது பை நூறு முப்பது பை நூறு ஈக்குவல்ட்டு என்ன கொடுக்க போகிறீங்க ஈக்குவல்ட்டு என்னது ஒய் ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு என்னது அறுபது பை நூறு 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 கேன்சலாவது ஜீரோ ஜீரோ ஆச்சு ஒரு மூணு மூணு இரு என்னது இரு மூணு ஆறு அப்போ என்ன வந்திருக்கு எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்குது ஒன்று ஒரு எக்ஸு ஒரு எக்ஸ் ஈக்குவல்ட்டு டூ ஒய் நமக்கு எக்ஸ் ஒய் ஒய் தான் வேணும் எக்ஸ் ஒய் ஒய் தான் வேணுமா இல்லையா

பை நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடவுடி பாபம் கீழே ஆப்ஷன் பாருங்க நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது நூற்றி எழுபதுன்னு கொடுத்துருக்காங்க கடவுடி பாபம் ஆன்சர் கடவுடி வாபா பத்தாம் வருஷம் பார்த்துருக்கோம் பத்தாம் வருஷனுக்கு ஆன்சர் என்ன கடவுடி பாபா இதில் ஒரு சின்ன முற்றுமே யூஸ் பண்ணிப்பாங்க பாருங்க கடவுடி பாபம் பத்தாம் வருஷம் என்னது ஆப்ஷன் ஏ இதா சூப்பர் சூப்பர் கட்டாக போட்டிருக்கீங்க பட்டா போட்டுருக்கீங்க வாழ்த்து கௌதம் குமார் சத்தீஸ்வரன் கணேசன் அக்கிறது பிஆர் ஆர் இவங்களும் போட்டுருக்காங்க பரவாயில்ல உண்மையில் என்ன பண்ணியிருக்காங்கண்ணா இதை எப்படி பண்ணலாம் இது ஏ ஸ்கொயர்டு இல்லையா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் இது பி ஸ்கொயர்டு

மைனஸ் ஒன்று பை மூணு இன்ட்டு அஞ்சு பை நாலு பிளஸ் மூணு பை அஞ்சு வவுத்தல் ஒன்று பை ரெண்டு கழித்தல் ஒன்று பை நாலுன்னு கொடுத்துருக்காங்க கண்ணுடைய வாபம் ஆன்சர் கண்ணு கீழே ஆப்ஷன் பாருங்க சூப்பர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று பை என்னது நான் ஒன்று என்னது ஒன்று நாற்பத்தஞ்சு பை அறுபத்தி ஒம்பது ஒன்று ஐம்பத்தொம்போது அறுபது அடுத்தது ஒன்று அறுபது முப்பத்தெட்டு பை எழுபத்தொன்னு அடுத்து ஒன்று முப்பத்தி ஏழு பை இருபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க கன்னுடைய வாபம் ஆன்ஸ் பண்ண முடியாது நம்ம கொஞ்சம் பதினொன்று பார்த்துருக்கோம் பதினோரா ஆன்சர் பண்ணுவாங்க பதினோரா கொஸ்டனுக்கு ஆன்சர் என்ன ஏஆபிஎஸ்சியாக சொல்லி வாப்போம் கண்டனம் போடுங்க நிறையா பேர் பார்த்துட்டு இருக்கோம் என்னது என்ன நிறைய பேர் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா லைக்னு தெரிவிங்க ஏற்ற சொல்லியிருந்தோம் நம்ம நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் வந்து நான் வீடியோ போடக்கூடிய மோட்டிஸ் எடுத்துக்குவாங்க இல்லையா ஒரு ஆர்வத்தை தூண்டும் மாயிட்டேன் இல்லையா அதுக்கு தான் சொல்கிறோம் கிட்டே இல்லையா நிறைய பேர் என்ன அது லைக் போடலை நினைக்கிறேன் ஓகே பதினோரா கொஸ்டின் பாருங்க பதினொன்றுக்கு ஆன்சர் போடுங்க பாப்பா பதினோரா கொஸ்டனுக்கு ஆன்சர் என்ன கண்டிப்பா பாப்போம் பதினோரா கொஸ்டின் ஆன்சர் என்ன கிடைச்சிங்கப்பா வந்துட்டு ஆன்சரு இன்னும் நிறையா பேர் போடல இன்னும் யாரும் இல்லையா ஆன்சர் இல்லையா பதினொன்றுக்கு உண்மையில சிம்பிள் தான் கிட்ட இல்லையா முதல் ப்ராக்கெட்ல பண்ணுறீங்க ப்ராக்ட் பண்ணுறீங்கன்னா ஆன்சர் வரும் சப்போ ஈஸியான கொஸ்டின் தான் கடன் போடுங்க பார்ப்போம் இன்னும் யாருக்குமே இல்லையா சக்தி போட்டிருக்காரு ஆப்ஷன் பீஸா அப்படி சொல்லியிருக்கீங்க ஓகே ஆகுது கனெக்சன் போட்டிருக்காரு வாழ்த்து வாழ்த்துக்கள் கரெக்டாக ஆன்சர் போட்டுருக்கேன் ஒன்றுமே இல்லை முதல் முதலத்தனா பண்ணுறீங்க இந்த இந்த மொதல் கேட்டா இல்லையா இது பார்த்தது இல்லையா அரை அரை ஒன்று பை ரெண்டு அரை அறையில கால் இதுக்கு ஒன்று பை கால் கால் கூட குடாத்தனா வந்துடும் கழுச்சனா வந்துடும் அதே காலுக்கு ஒன்று பை நாலு வரும் ஏட்டா இல்லையா அப்படி பாருங்க ஏட்டா இல்லையா அறையில கால் குடாத்தன கால் ஏன்னா உதாரணத்துக்கு உதாரணத்துக்காது மீச்சு வைப்பீங்க ஏட்டல்லையா இருக்கும் அப்படின்னா அது நாலு ரெண்டு ரெண்டில் ஒன்று ஒன்னு பண்ணாத்தன ஒன்று ஒன்று பை நாலு வரும் அதுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன் ஏட்டல்லையா இங்கே அது வவுத்துல இருக்கு அப்போ மூணு பை அஞ்சு என்னது பௌத்தல் வந்து பெருக்கல் தலையிடி ஏட்ட இல்லையா பெருக்கல் தலையை போட்டா பெருக்கல் என்னது அப்போ நாலு வந்து மேலே போயிடும் இல்லையா நாலு பை என்னது ஒண்ணு வரும் அப்படிங்கிறானது முன்னாங்க பன்னிரெண்டு பை அஞ்சு கிடைக்கும் ஏட்ட இங்கே இதை பிரிச்சு சொல்லுங்க கேட்ட இங்கே இங்க படிக்கிறானது மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு என்னது முன்னாங்கா பன்னிரெண்டு கிடைக்கும் இங்கே ப்ளஸ் தான் கேட்ட இல்லையா மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு பை என்னது பன்னிரெண்டு பிளஸ் என்னது என்னது இங்கே என்ன வந்து பன்னெண்டு பை என்ன அஞ்சு அப்போ எல்சியம் பாருங்கள் எல்சியம் வந்து என்ன அடையும்

இதான் மனிதரை மருந்து பாருங்க இல்லையா இது வந்து ஒன்று பை ரெண்டு ஒன்னு பை நாலு கிடைக்கும் இதுக்கு ஒன்று பை நாலு கிடைக்குமா இதுக்குன்னா அது ஒன்று பை நாலு கிடைக்கும் இந்த ஒன்று பை நால வச்சுன்னா இருக்கா வந்திருக்கோம் பெருக்கள் தலை என்னது தலை மூணு பை அஞ்சு இன்ட்டு என்னது நாலு வந்துருக்கும் என்னது அப்படி என்ன வந்துடும் பன்னெண்டு பை அஞ்சு வந்திருக்கும் இதுக்கு வரையினாவது மைனஸ் இதுக்கு தான் வந்துருக்கும் மைனஸ் அஞ்சு பை என்னது பன்னிரெண்டு வந்திருக்கும் அப்போ ரெண்டையும் கூட்டுங்க மைனஸ் அஞ்சு பை பன்னிரெண்டு என்னது பிளஸ் என்னது பன்னெண்டு பை என்னது அஞ்சு அப்போ எல்சி எப்படி தான் வந்துருக்கும் எல்சி எடுத்தாரு அறுபது இல்லையா அறுபது எடுத்தீங்கன்னா அது இருபத்தஞ்சு மைனஸ் இருபத்தஞ்சு ப்ளஸ் என்னது நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ கல்சனா வந்துருக்க நம்மளுக்கு ஈக்குவல் பட் என்னது என்னது நூற்றி பத்தொன்பது பை என்னது அறுபது அப்போ இதோட நீங்கள் நீங்க இல்லை இதோட நிப்பாட்டிலாம் அறுபது கீழே இங்க இங்கே வர எழுபத்தொன்னு இருக்கு அறுபத்தம்பது வந்து இருக்கு இருபத்தெட்டு வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் இல்லை பி தான் ஆன்சர் நீங்கள் அடித்து கொடுக்கவே தேவையில்லை கலப்பிடத்தில் மாற்ற தேவையே இல்லை அதோட நீ நிப்பாட்டிடலாம் இல்லையா அப்போ நூற்றி நூத்தி பத்தொன்பது அறுபது அப்போ கீழே அறுபது வந்திருக்கு அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக ஆன்சராக வச்சுக்கோங்க அப்புறம் பதினொன்றுக்கு ஆப்ஷன் பி அச்சுடைய வாழ்த்துக்கள் இல்லையா பதினொன்றுக்கு ஆப்ஷன் பி பி அனுப்பிட்டா சம் புராட சம் போடாமல் ஈஸியாக எல்சிஎம் எடுக்க வைத் வைத்தே ஆன்சர் வரும் வரும் எப்படி சொல்கிறீங்களா அது அப்படியே வரலாம் போய்ட்டு இல்லையா ஓகே ஆனால் வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கொஷ்ஷினுக்கும் ஈஸியாக இல்லையா அதுக்காக சொல்லணும் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா அது பதினொன்றுக்கு ஆப்ஷன் பி அந்த காலத்துக்கு அடுத்த பதினொன்னா கொஸ்டின் வாங்க பதினொன்னா பன்னெண்டாம் கொஸ்டின் பாருங்கள் என்ன ஸ்வீகமாக பாருங்க பன்னெண்டாவது ஒரு லிட் ஒரு இருபது லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீர் ஆனது அஞ்சு மூணு என்ற விகிதத்தில் கலந்துள்ளன அதிலிருந்து நாலு லிட்டர் கலவைக்கு பதிலாக நாலு லிட்டர் பால் என்னது கல கலவைக்கு பதிலாக நாலு லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் சேர்க்கப்பட்டால் அமையும் புதிய கலவையின் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க ரெண்டு ஒன்னு மூ ஆறு இஸ்ட்ரீ மூணு ஏழு இஸ்ட் மூணு எட்டு இஸ்டு மூணு அவங்க கொடுத்துருக்காங்க கண்டுபடி பாப்பம் சரண்யா என்ன என்னது வீடியோ நாட் க்ளியர் சொல்றீங்களா எஸ் சக்தி பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா வீடியோ இதில் என்னது ஃபோன் செட்டிங்ல மாத்துங்க மாற்றினா என்னது குவாலிட்டி அதாவது பிச்சர் குவாலிட்டி மாதிரி உங்களுக்கு ஈஸியாக நல்லா தெரியும் மாத்துங்க கணேசன் ஆன்சர் போட பதினெட்டுக்கு ஆப்ஷன் சி சார் சொல்லியிருக்கீங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் லெட்டர் கரெக்டாக போட்டிருக்கீங்க கொஞ்சம் மற்றவங்க வரலாம் போடுங்க பார்ப்போம் எப்படி போடு எப்படி கண்டுபிடிங்க பார்ப்போம் கரெக்டாக போடுங்க இப்போ ஒன்றுமே இல்லைனா அது இருபது லிட்டர் கலவை இருக்குது இல்லையா இருபது லிட்டர் கலவையில் வந்து பார்த்தீங்கன்னா அது அதில் பால் மட்டும் தண்ணீர் அதை அஞ்சு இஷ்டு மூணு என்ற விதத்தில் இருக்குது சொல்லிட்டாங்க அதுலேருந்து நாலு லிட்டர் கலவை என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதனால் அது கலவைகளுக்கு பதிலாக நாலு லிட்டர் பால் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வகையக்கூடிய புதிய என்ன சொல்லியிருக்காங்க புதிய பால் மட்டும் தன்னது கூடிய விகிதம் என்ன மொதல் என்ன செய்வீங்க இந்த இருபது லிட்டர் பால் இருக்கா இல்லையா இரு லிட்டர் பால்ல இருந்து என்ன செய்யறாங்க நாலு லிட்டர் பாலை எடுத்துறாங்க நாலு லிட்டர் பால் எடுக்கல என்னன்னா நாலு கலவை எடுக்கிறாங்க அப்ப இருல இருந்து நாலு லிட்டர் போனாத்தன இருவதுல இருந்து நாலு லிட்டர் எடுத்துறாங்க எடுத்தா எவ்வளவு இருக்கும் பதினாறு லிட்டர் இருக்கும் இந்த பதினாறுக்கு நீங்க என்ன பார்க்கணும் இந்த பங்கு பார்க்கணும் மொத்த பங்கேத்தன அஞ்சு மூணு எட்டு அப்ப ஒரு ஒரு பங்கு ஐ ரெண்டா பத்து பத்து லிட்டரு பால் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் இப்ப என்ன சொல்றாங்க நம்மகிட்ட அதுக்கு பதிலாக எடுத்த பின்னாடி நாலு நாலு லிட்டருக்கு எடுத்த பின்னாடி நாலு லிட்டர் பால் சேர்க்கிறாங்க அவ பால் நம்மட்ட சேர்க்கணும் எவ்வளவு பதினாலு

அப்போ பத்து ப்ளஸ் நாலு பதினாலு ப்ளஸ் தண்ணி அளவு அப்படியே ஆறு லிட்டரும் அப்படியே இருக்கும் அடுத்து கொடுத்தா அது ஏழு லிஸ்ட்டு மூணு கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் அது பி சி போட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இடம் இல்லையா பன்னெண்டு யார் ஆப் சீயாக போட்டுக்க கணேசன் கணேசன் போட்டுக்கிறது மினி மினி வித்தியா போட்டிருக்காங்க சகிலா ஆனந்தி அனந்தகுமாரா என்னது நித்தியா நித்தியா அகத்து அக்தி போட்டிருக்கேன் நித்தியா பி அஞ்சு பிஆர் என் தவறு நினைக்கிறேன் அவர் சக்தி அது ராஜ்மகள் அண்ணாமலையான அக்தியார் போட்டுருக்கேன் காளி தேவி கூட போட்டிருக்கேன் அப்புறம்

ஓகே ஒரு முக்கோடத்துடைய பக்கம் கொடுத்துட்டாங்க பதினோரு சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் அறுபத்தோரு சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு அப்படின்னா அதோடைய பரப்பளவு என்ன கேட்டிருக்காங்க கீழே பாருங்க அறுநூத்தி அறுபது சத சென்டிமீட்டர் முன்னூத்தி முப்பது சதவீத சென்டிமீட்டர் நூத்தி நாற்பத்தி அஞ்சு சதவீத சென்டிமீட்டர் முன்னூத்தி பத்து சத சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க கண்ணுடி பாபம் பதிமூணாவது குசின் பார்த்துட்டு இருக்கோம் பதிமூணாவது ஆன்சர் போடுவாங்க குஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கண்ணு பாபம் பதிமூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கப்பா பதிமூணுக்காக வந்துருச்சா சக்தி சுரன் கௌதம் குமார் அக்கறது லட்சுமி மைவன்கள் சொறாங்க வித்தியா போட்டிருக்காங்க வித்தியாசி போட்டிருக்காங்க போய் பதினொன்று ஆப்ஷன் பிஆர்னாலே வாழ்த்துக்கிறேன் கரெக்ட்டு தான் இல்லையா முத கொடுத்துருக்க முக்கோடம் என்ன முக்கோடம் பார்க்கணும் முத இட்டா இல்லையா மூன்றாவது வேரமா இருக்குன்னு வச்சுட்டு என்ன வேற அளவு போடக்கூடாது என்ன முக்கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா அது சிலது செவ்வக முக்கே இது வந்து செங்கோண முக்கோணம் இல்லையா இது வந்து நம்ம முக்கோணம் பார்த்தீங்கன்னா அது செங்கோண முக்கோணம் அந்த பட வரையிலையும் பாருங்க எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது இது மாதிரி தான் பாடம் இருக்கும் வெட்டலையா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அறுபத்தி ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது இது பதினொன்று நான் வச்சுக்கோங்க எப்படி பார்க்குறோம் அது ஏ ஸ்கோர் அறுபத்தோரு ஸ்கொயர் எவ்வளவு பாருங்க இல்லையா அறுபத்தோரு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அறுபது ஸ்கொயர்டு அறுபது ஸ்கொயர்டு பிளஸ் என்னது பதினொன்று ஸ்கொயர்டு பதினொன்று எவ்வளவு நூற்றி இருபத்தி ஒன்று பிளஸ் இங்கே மூவாயிரத்தி அறநூறு என்னது மூவாயிரத்தி அறநூறு என்னையும் கூட்டு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா என்னது மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அதனால என்னது இது ஒரு செங்கோண முக்கோணம் அப்போ செங்கோணமுக்கோணத்துடைய பரப்புல ஃபார்ம் என்னது ஆஃப் இண்டு பிஹெச் ஆஃப் இண்டு பிஹெச் அப்போ போட்டிங்கன்னா அப்படின்னா வந்துருக்கும் அரை இன்ட்டு பி எவ்வளவு அறுபது பி எவ்வளவு அறுபது இன்ட்டு பதினொன்று போட்டிங்கன்னா எவ்வளோ வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஓரன் ரெண்டு இங்கே முப்பது ரெண்டு அத்தனை அறுபது அப்படின்னா அதே அத்தனை முப்பத்தி மூணு ஒரு ஜீரோ ஜீரே முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது சதுர சென்டிமீட்டர் அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டாக கரெக்டா நான் வச்சுக்கோங்க நீங்கிட்ட வேற ஒரு நாளா இருக்குன்னு நீங்க என்ன அசம்பக்க முக்கோம் நினைக்க கூடாது இந்த அசம் இது வந்து செங்கோனம் முக்கோணத்துல வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும் நான் வச்சுக்கோங்க அப்படின்னா அதாவது பதிமூணுக்கு ஆப்ஷன் பி அப்படின்னா அனைத்து வாழ்த்துக்கள் இல்லையா பதிமூணுக்கு பி அப்படின்னு வாழ்த்துக்கள் இப்போ யாராவது போட்டிருக்கா போட்டுருக்கா பாரா போட்டு இருக்கீங்களா அசம்பக்கம் முக்கோம் வராது கௌதம் குமார்

நாற்பத்தெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளை கொண்டு இரு தொடர்களில் டீயின் மதிப்புக்கானுங்க மதிப்பு காண்க சொல்லியிருக்காங்க அப்ப இந்த டி இடத்துல என்ன மதிப்பு வரும் கேக்குறாங்க கருவி மேலே பாருங்க அஞ்சு பதிமூணு இருபத்தி ஒன்பது அறுபத்தொன்று நூற்றி இருபத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கொடுத்தாச்சு இப்போ அவனுக்கு என்ன கேட்குறாங்க அங்கே ஏழு கொடுத்திருக்காங்க ஏபிசிடிஇ கொடுத்திருக்காங்க இப்ப அடுத்து நம்மளுக்கு என்ன நம்பர் வரும் அப்படி மதிப்புறாங்க கண்ணுடைய பாபம் போடுங்க பாப்பம் கௌதம் குமார் கௌதம் குமார் அதுல கரெக்டாக வருதா உங்களுக்கு அளவில் தான் எனக்கு பிரச்சனை சார் சொறீங்களா சக்தி அதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம் ஐட்டா இல்லையா குமார் உங்களுக்கு அதுல எவ்வளோ வருது பரப்பளவு எப்படி எவ்வளோ வருது அது வந்து பரப்புள ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு அப்போ அசம்பக்கம் முக்கத்து பரப்புள ஃபார்முலா சொல்லுங்க கௌதம் குமார் நீங்க தப்பாக நீ ஓகேயா அதில் கரெக்டாக வராது அமௌண்ட் வந்து அது என்னது மூவாயிரத்து சில்லறைக்கு மேலே வரும் இல்லையா மூவாயிரத்து சில்லற மேலே வரும் இதுவே மூவாயிரத்து முந்நூற்றி தான் வருது அது எப்படி கரெக்டாக வரும் வர வாய்ப்பே இல்லை இல்லையா கொடுத்துக்கிறது அசோம்பக்கம் முகணம் தான் இல்லையா கௌதம் அதுக்கு வந்து ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு அசம்பக்கம் முக்கத்துடைய பரப்பு ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு கரெக்டாக அடிச்சு போடுங்க பார்ப்போம் சக்தி உங்களுக்கு அளவில் தான் பிரச்சனை சொல்கிறீங்களா கண்டிப்பாக சால்வ் பண்ணிடுவோம் கலப்படாங்க இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிய மாதிரி நடிச்சிடுவோம் கலப்படாங்க இப்போ கணக்கு புரியுது இல்லை உங்களுக்கு நாற்பத்தெட்டுக்கு ஆன்ஸ் வந்துருச்சா நாற்பத்தெட்டுக்கு பதினாலாம் கொஸ்டின்ல நாற்பத்தெட்டா கொஸ்டின் பதினெட்டுக்கு நாற்பத்தெட்டுக்குன்னா சொன்னீங்க நூற்றி ஐம்பத்தேழு சொல்கிறீங்களா கரெக்ட் தான் இல்லையா லட்சுமி கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து ரூபா இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்

மூணு பிளஸ் மூணு கூட்டணும் நான் வச்சுக்கோங்க புரிதா இல்லையா கௌதகுமார் ஃபார்முலா ரைட்டு தான் ஆனால் எப்படி வருது உங்களுக்கு கண்ணி ஆன்சர் போடுவோம் அப்போ எப்படி எவ்வளோ வருது உங்களுக்கு தப்பாக வரும் ரைட்டா இல்லையா என்ன வரும் கூட்டினா என்ன வந்திருக்கோம் அறுபத்தாறு வரும் அறுபத்தாறுக்கு என்னது மறு என்னது ரூட் எடுக்கிறோம் ரைட்டா இல்லையா ரூட் ஆஃப் அறுபத்தாறு எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வரும் பாருங்கள் இங்கே என்ன வந்திருக்கும் அறுபத்தாறு இன்ட்டு என்ன வந்திருக்கும் ஆறு வந்திருக்குமா கூட்டினா அது ஐம்பத்தஞ்சு வந்திருக்கும் ஐம்பத்தஞ்சு என்ன வந்திருக்கும் ஐம்பத்தஞ்சுக்கு அடுத்து ஆறு அடுத்து அஞ்சு வரும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு முப்பது வருதா அப்போ வருல இருந்து பதினோரு ஆறா பதினோரு ஆறா எடுத்துக்கலாம் இது பதினெட்டு பதினோரு அஞ்சா பதினோரு அஞ்சா எட்டு என்னது ஆறு இன்ட்டு அஞ்சு எடுத்துட்டீங்கன்னா பதினொன்று அடுத்து ஆறு அடுத்து அஞ்சு ஐயாயிரம் முப்பது அப்போ முப்பது வருதா ஸோ வந்தா ரைட் எடுத்துக்கோங்க ஆனால் வந்து அந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் சாம்பாக்கம் கூட தான் இட்டாலையா எல்லாத்துக்கும் இது மாதிரி வரும்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது நீங்க அதை என்ன முக்கூடம் பார்த்து செய்கிறது நல்லது இடல்லியா நான் வச்சுக்கோங்க இந்த கணக்கு ஏன்னா தெரியல ஏதோ ஒன்று ஒன்று என்னது எக்ஸப்ட் வந்திருக்கலாம் ஒன்று ரெண்டு கணக்கு வந்து எக்ஸப்ட் வந்திருக்கோம் ஆனால் வந்து என்னது எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது ஆனா அது நீங்க என்னது என்ன என்ன முக்கோடம் என்று நீங்க பாத்துட்டு செய்யறது நல்லது ஓகேயா ஓகே அந்த இந்த அணக்கு ஏதாவது தெரியாது ஏதோ விதி விளக்குல வந்துருச்சு நினைக்கிறேன் ஆனால் எல்லா அணக்கும் வரும் சொல்ல முடியாது இடம் இல்லையா அப்போது நீங்க என்ன தெரியுன்னா எல்லா அணக்கு செஞ்சு என்னது அது என்ன முக்கோடம் பார்த்துட்டு செய்யறது நல்லது நான் வச்சுக்கோங்க புரியுதா இல்லையா ஓகேயா அம்மா என்னது அப்போ நாற்பத்தெட்டுக்கு ஆப்ஷன் என்ன டீபுட அணைக்கு வாழ்த்துக்கள் அடுத்த அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாம் ஆக்ஷன் பார்ப்போம் நாப்பத்தி ஒன்பதாம் ஆக்ஷன் என்ன ஸ்ரீகாமு பாருங்க ஆறு ஆட்கள் ஒரு வேலையே ஐம்பது நாட்களையும் முடிப்பார் எனில் பத்து ஆட்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்கள் இருக்காங்க அப்ப ஆறு ஆள் எத்தனை ஆறு ஆள் வந்து அந்த வேலையை வந்து ஐம்பது நாள்ல முடிச்சிருவாங்க அப்ப பத்து ஆட்கள் வந்து எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க கேட்டிருக்காங்க கண்டுபிடிப்பாப்பாத்தனம் பாத்துருக்கோம் நாற்பத்தி ஒன்பதாவது நாப்பத்தி ஒன்பது சகில ஆன்சர் போட்டாங்க நாப்பத்தொன்பதுக்கு ஆக்ஷன் சி போட்டிருக்காங்க ஓகேயா கரெக்ட் சூப்பர் கரெக்டாக போட்டிருக்கிய வாழ்த்துக்கள் கௌதம் குமார் போட்டிருக்கா அடுத்து லட்சுமி உங்கள போட்டிருக்காங்க பரவாயில்ல அப்ப

சதுரத்தின் பரப்பு முன்னூத்தி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கனளவு என்ன அப்படின்னா என்ன பண்ணுறாங்க சதுரத்தின் பரப்புனா இது மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வார்த்தை முச்சுருச்சு இது இல்லையா மொத்த பரப்பு மொத்த பரப்பு வந்து என்னது முன்னூத்தி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அப்படின்னா அதோட கனளவு என்ன கேட்குறாங்க அப்ப மொத்த பரப்பு கண்டுபிடிக்க கனசதுரம் முக்கியமான செய்ய கனசதுரம்

ரூபாய் எட்டாயிரத்துக்கு பச்சைதான் வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க புரியுதா இல்லையா என்ன பாருங்க ரூபாய் எட்டாயிரத்துக்கு அசல் கொடுத்துட்டாங்க வட்டி வீதம் கொடுத்தாச்சு காலமும் கொடுத்தாச்சு அப்படின்னா அது கூட்டு வட்டிக்கு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க அப்ப ரெண்டு வருஷம் அதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்கு அந்த ஃபார்மலா போட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும் நான் வச்சுக்கோங்க ஐம்பத்தோராசம் பாத்துட்டு இருக்க ஐம்பத்தொன்னுக்கு ஆன்சர் போட்டார் இல்லையா கௌதம் குமார் ஆன்சர் போட்டாரு சூப்பர் வாழ்த்துக்கள் இல்லையா அதுக்கு பார் என்னது பிஆர் ஸ்கொயர்டு என்னது பை நூறு ஸ்கொயர்டு அப்ப என்ன பின்னது அசல் எவ்வளவு எட்டாயிரம் எட்டாயிரம் இன்ட்டு எவ்வளவு வட்டி எவ்வளவு எவ்வளவு பத்து இன்ட்டு பத்து ஏன்னா ஆறு ஸ்கொயர் போட்டுக்காங்க இல்லையா அப்போ நூறு இன்ட்டு நூறு ரெண்டு நூறு போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா நாலு ஜீரோக்கு நாலு ஜீரோ ரெண்டு 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 ஜீரோ மிச்சத்துல இருக்குது எண்பது ரூபா தான் என்னது வித்தியாசம் நான் வச்சுக்கோங்க அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏதான் கரெக்டா ஆன்சர் நான் வச்சுக்கோங்க

ஆறம் என்னது உயரம் கொடுத்தாங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு உயரம் அடிப்பக்கம் ஆரம் கொடுத்தாச்சு எவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு இப்ப நம்ம என்ன கேட்கறாங்க அந்த கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகர்த்தின் பரப்பு கேட்கறாங்க இது ஒரு அப்ளிகேஷன் இது ஒரு பயன்பாட்டு வினா அப்ப இது மாதிரியா ஒரு ஒரு கூம்பு உருளை தயாரிக்க அது மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும் இல்லையா மொத்த வர மொத்த வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் மொத்த பரப்பு கூட ஃபார்ம்லாம் என்ன அது கூட ஆன்சர் கிடைச்சிடும் இல்லையா இது ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் நான் வச்சுக்கோங்க அப்படிதான் இல்லையா இது ஒரு பயன்பாட்டு வினா அப்படி கூம்பு அப்ப மொத்த பண்ணது ஒரு கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகர்த்து இதுதான் தேட்டா கேட்டிருக்கா பரப்பு தான் கேட்டிருக்காங்க சொல்லலை சொல்லல அப்ப தான் பார்க்கணும் அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் என்ன செய்யணும் மொத்த பரப்பு கொடுக்கணும் நான் வச்சுக்கோங்க அப்ப கூம்புடைய மொத்த பரப்பு கூட ஃபார்ம்லா என்ன தெரிஞ்சது ஈஸியா போட முடியும் இல்லையா இப்போ கூம்புடைய வலைபரப்பு மொத்த வரம்ல வரலாம் என்னன்னா

அடுத்த பிளஸ் ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்ப கூட்டத்தனை அறுநூத்தி இருபத்தஞ்சு அப்ப ரூட் வந்துருக்கும் எல்இஇ குவாலிட்டி இருபத்தஞ்சு வந்துடும் இருபத்தஞ்சு நான் வச்சுக்கோங்க சேர்த்து ஐம்பத்தி ரெண்டு கொஸ்டின் பாருங்க அப்ப பை பைப் என்னது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஏழு கொடுத்தாச்சு இன்ட்டு என்னது அது ஆறு பிளஸ் எழு ஆறு எவ்வளவு ஏழு அடுத்து என்னது எள்ளு எவ்வளவு இருபத்தி ரெண்டையும் கூட்டத்தினா முப்பத்தி ரெண்டு இல்லையா முப்பத்தி ரெண்டு அப்ப ஓரலேல அடியாச்சு அது ரெண்டு இன்ட்டு பதினொன்றுங்க ரெண்டு பதினொன்று ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பதினொன்று பதினொம்பருக்கு பதினொம்பருக்கு ஈஸியாக அப்படிங்களாம் இல்லையா பதினொன்னு இருக்கு முதல் நாலு மட்டும் கொடுங்க ஆறு நாளையும் கூட்டுற பத்து ஜீரோ மிச்சம் ஒன்று ஆறு ஒன்று கூட்டுறது ஏழு

பி சமமானது இல்லை கேட்டிருக்காங்க இட்லியா பி பிஎன்டு கியூக்கு என்னது எது சமமான இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்டாக ஆச்சு நான் வச்சுக்கோங்க எது இல்லைன்னா ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டாக ஆச்சு நான் வச்சுக்கோங்க கீழோட எது வந்து பிக்யூக்கு இல்லைன்னா என்னது கீழே இருக்க ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருந்தது இல்லை இட்லியா பி என்னது கீழே கம்பி கூட்டப்பட்டு கியூ வி விஐ மாற்றி போட்டு என்னதே பிங்கிறது போட்டிருக்காங்க அப்போ அது இந்த இது மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க நான் வச்சுக்கோங்க அது

வட்டி விதம் எவ்வளவு கொடுத்தாங்க ஆறு சதவீதம் கொடுத்தாச்சு மூன்று ஆண்டும் கொடுத்தாச்சு ஒரு தொகை தனி தனிவெட்டி எவ்வளவு தொண்ணூறு ரூபா ஒரு தொகைக்கான தனிவட்டி தொண்ணூறு ரூபா எனில் அதே தொகைக்கு என்ன தொகை கொடுத்தாங்களா எக்ஸ் தொகை கொடுத்தாங்களா அதே தொகைக்கு ஆறு ஆண்டு ஏனது ஏழு வட்டி விதத்தில் அப்பா அதுக்கு தனிவட்டி எவ்வளவு வட்டி தனிவட்டி எவ்வளவு கேட்கறாங்க கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிச்சா கைண்ட்லி எக்ஸ்பிளைன் என்ஜி என்ஜி சாரா எந்த கொஸ்டின் கேட்குறீங்க விஜய் ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் பார்த்துருக்கோம் ஐம்பத்தி நாலுக்கு ஆப்ஷன் ஏ போட்டிருக்கோங்க ஆப்ஷன் பி போட்டிருக்கீங்க பார்த்துருவோம் பாருங்கள் வித்தியா போட்டிருக்காங்க அடுத்து ஆப்ஷன் ஐம்பத்தி நாளுக்கு ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க இப்போ யார் போட்டிருக்கா கரெக்டாக பார்த்துருவா ஓகே பாருங்கள் உண்மையில ஈஸியாக கொஸ்டின் தான் இல்லையா நீங்கள் வந்து இந்த கணக்குக்கு யார் அசல் கட்டுச்சுங்களா அது வேஸ்ட் இல்லையா அசல் கண்டுபிடிக்கக்கூடாது

இங்க ஆறே எத்தனை நாற்பத்தி ரெண்டு இல்லையா ஆறே எத்தனை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் எல்லாம் கேட்கறாங்க புரியுதா இல்லையா இப்ப இதே வச்சு நம்ம மாத்தப்போம் என்ன பாருங்க ஆறா அடிங்க ரெண்டையும் ஆறா அடிக்கலாமா ரெண்டு என்ன ஒன்பதாம் அடிக்கலாம் எத்தனை அடிக்கலாம் ஒன்பதா அடிச்சுனா ரெண்டு சதவீதம் என்ன ஈரமாதது ஈரமாதம் பதினெட்டு இங்க அடிச்சுனா இங்க ரெண்டு அடிச்சுன்னா அது ஒன்பதாம் அடிச்சா பயத்துனது பத்து ரூபா அப்ப ரெண்டு சதவீதம் பத்து ரூபாண்டா அப்போ ரெண்டோட எதை பெயருனா நாற்பது ஆகும் இருபத்தி ஒண்ணு நாப்பத்தி ரெண்டு ஆகும் அப்ப இங்கும் இருபத்தி ஒன்னு இரநூத்தி பத்து ரூபா கிடைச்சிரும் அப்போ வட்டி இரநூத்தி பத்து ரூபா அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருந்துச்சு நான் வச்சுக்கோங்க என்ன பண்றேன் வட்டி அளவு அதே தொகை சுற்றிட்டு முக்கியமான சாதம் வைக்கலயா அப்ப பதிசதை கொண்டு நூறுரூவா கிடைக்கா அப்ப ரெண்டு சதவீதம் பத்து ரூபா நமக்குனா அது என்னோட இருபத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகும் இருபத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு ஆகும் அப்போ என் பக்கம் இருபத்தொன்னு இருக்குங்க அது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இரநூத்தி பத்து ரூபா கிடைச்சிடும்

மூன்று ஆண்டில் எனது கிடைக்கும் தனிவட்டியை விட இருபது ரூபாய் இருபது ரூபாய் குறைவு எண்ணில் அப்ப எனில் எனது அந்த தொகை எவ்வளவு அந்த தொகை நானது அசல் என்னன்னு கேக்குறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வட்டி அவ்வளவு பன்னெண்டு செய்தோம் ரெண்டரை ஆண்டுக்கு கிடைக்கிடும் போல அது அதே தொகைக்கு பண்ணது வட்டித பத்து சதவீதம் மூன்று ஆண்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குது இருபது ரூபா கம்மியாக கிடைக்குதான் வட்டி அப்படின்றா அந்த தொகை எவ்வளவு கேட்குறாங்க அசல் என்ன கேட்குறாங்க ஐம்பத்தஞ்சு அஞ்சா கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுவாங்க ஆன்சர் என்ன நானூறு ரூபா அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா எழுநூற்றம்பது ரூபா எண்ணூறு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தஞ்சுக்கு கௌதம் குமார் ஆன்சர் போட ஆரம்பிச்சுட்டா இட்லியா சூப்பர் சூப்பர் கரெக்டா போட்டுருக்கீங்க உண்மையில் என்ன பண்ண போறோம்டா தனி வட்டி பொறுத்த வரைக்கும் ஏன்னா வட்டி விதமான காலம் ரெண்டையும் பெரிய போடாம ஆன்சர் கிடைச்சா இல்லையா அவ பாருங்க பன்னெண்டு ரெண்டாவது இருபத்தி நாலா

ஏபிசி என்ற மூன்று நபர்கள் ஒரு புள்ளியில் ஒரே திசையில் மற்றும் ஒரே நேரத்தில் வட்டமாக உள்ள விளையாட்டு திடலில் ஓடுகின்றார்கள் அதில் ஏ என்பவர் 252 ஐம்பத்தி ரெண்டு நொடியிலும் பி என்பவர் 308 எட்டு நொடியிலும் சி என்பவர் வந்து நூற்றி தொண்ணூத்தி நொடியிலும் விளையாட்டுத் திடலை சுற்றுகின்றனர் எனில் அவர்கள் மூவரும் எப்போது கிளம்பிய இடத்துக்கு சந்திப்பார்கள் கிளம்பிய இடத்தில் சந்திப்பார்கள் அப்ப தொடக்கத்திலேயே இடத்திலே சமயம் அனுப்பிப்பாங்க கேட்கிறாங்க பாபா ஆன்சர் கண்ணுடிங்க பரமேஸ்வரன் சார் புரியலன்னு சொல்றீங்க எந்த கொஸ்டின் புரியல உங்களுக்கு அழைச்சிட்டாரு ரைட் இல்லையா பாருங்க என்ன சொல்லிருக்காங்க ஏ வந்து சொல்லிட்டாங்க பி சொல்லிட்டாச்சு சி சொல்லிட்டாங்க இது ஒரு அப்ளிகேஷன் சொல்லி அப்ளிகேஷன் கொஸ்டின் அப்ப இதுக்கு என்ன பார்க்கணும்

அரசு பாதி ஆறு அப்ப இருபத்தி நாலையும் ஆரையும் கூட்டத்தி முப்பது மொத்த வட்டி எவ்வளவு கிடைக்குது முப்பது சதவீதம் கிடைக்குது ஆனா இதை பாருங்களேன் முப்பது அஞ்சு மொத்த வட்டி எவ்வளவு கிடைக்குது முப்பத்தஞ்சு கிடைக்குது ஆனா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க இங்க முப்பது சதவீதம் கொடுக்கறனால எவ்வளவு குறைவா கிடைக்குது வட்டி இருபது ரூபாய் கம்மியா கிடைக்குதான் முத கொடுக்கல அவ்வளோ கிடைக்குது பனிசு என்னது பனிசை குடுக்கும் போல ஆண்டு கொடுக்கும் போல கிடைக்குது இருபது ரூபாய் கம்மியா கிடைக்குது அப்ப ரூபா கம்மியா கிடைக்குது இங்கே அஞ்சு என்னது கூட இருக்கு அப்ப அஞ்சு சதவீதம் அஞ்சு என்னது இருபது ரூபாண்டா எப்பவுமே என்னது அசன் எப்பவுமே நூறு சதவீதம் அஞ்சு எதை நூறு ஆகும் இருபது ஆகும் அப்ப இருபது என்னது நூறு இங்க இருபது இருபது எவ்வளவு நானூறு ரூபா கிடைக்கும் நான் வச்சுக்கங்க அப்பா ஆப்ஷன் ஏதான் ஓகே பரமேஸ்வரன் உங்களுக்கு புரிஞ்சா ஓகே ஐம்பத்தி மூணாவது சொல்றீங்களா

மீச்சுவா பார்க்க சொன்னிருக்கலையா மீச்சா பார்த்தீங்களா அப்புறம் பாருங்கள் ஐம்பத்தி ஆறாவது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் கௌதகுமார் ஆல்சை போட்டார் இல்லையா இல்லை என்ன செய்ய போகிறீங்க இரநூத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த நாள் முந்நூற்றி எட்டு அடுத்த நாள் கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூத்தெட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்புறம் என்ன அது எல்லாத்தி ரெண்டாக வெளியேடுங்க வெளியேற்றாந்துருக்கோம் ஓரன் ரெண்டு இரண்டாம் நாலு ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு அடுத்த நாள் இருக்கும் ஓரன் ரெண்டு ஐ ரெண்டாக பத்து நாலு ரெண்டு எட்டு அடுத்த நாள் வந்துருக்கோம் ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு மறுபடியும் ரெண்டு எடுங்க ஏட்ட இல்லையா ரெண்டு எடுத்தா வந்திருக்கோம் ஆறு ரெண்டா பன்னெண்டு முயற்சி ரெண்டு ஆறு அடுத்ததான் வந்துருக்கோம் இங்கே ஏழு ரெண்டா பதினாலு ஏழு ரெண்டா பதினாலு இங்கே இங்கேயானது தொண்ணூற்றொம்பு அப்படியே வரும் ஏன்டையா அடுத்து மறுபடியும் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இங்கே ஏ அறுபத்தி மூணு இருக்குது அப்போ ஏழு எடுக்கலாமா இல்லையா ஏழு எடுத்தான் வந்துருக்கோம் ஒம்பத்தேழா அறுபத்தி மூணு பதினொரு ஏழா எழுபத்தேழு எழுவத்தேழு இங்கேனாவது தொண்ணூற்றொம்போது அப்படியே வரும் வேண்டியா வந்திருக்கு பாருங்க இங்கே கொண்டு வருவோம் அப்போ என்ன இங்கே என்ன செய்யலாம் மடியும் ஒம்பது எடுக்கலாமா ஒம்பது எடுத்தா வந்திருக்கும் ஓரம்போதா ஒம்பது அடுத்த நாள் வந்துருக்கும் பதினொன்று அப்படியே வரும் பதினொரு ஒம்பது தொண்ணூற்றொம்பது மடியும் பதினொன்று எடுக்கலாமா அடுத்தீங்கன்னா வந்துருக்கோம் ஒன்று 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 வந்துடும் இப்போ பாருங்க இப்போ என்ன வந்துருக்கேன் முதல் இதை பருக்குங்க கேட்டோம் இல்லையா ஒம்பத்தேழுத்துனா அறுபத்தி மூணு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு ஒம்பது ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு வந்துச்சா அறுபத்தி மூணு

அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு நான் வச்சுக்கோங்க புரியுதா இல்லையா பிக்சர் குவாலிட்டி நாட்டு தான் அது பிக்சர் குவாலிட்டி நீங்கள் தான் மாற்றணும் செல்ஃபோனில் செட்டிங் மாற்றுங்க இல்லையா செட்டிங் மாட்டீங்கன்னா ஈஸியாக நாட்டு நீட்டாக தெரியும் இல்லையா என்ன பண்ணுறீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி என்னது ஏழுநூற்றி இருபது நானூற்றி ஐம்பதுக்கு மாத்துங்க மாத்தினீங்கன்னா கண்டிப்பா என்ன தெரியும் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறுக்கு ஆப்ஷன் டி அடுத்த வாழ்த்துக்கள் அப்போ அடுத்து என்ன அம் அடுத்தது ஊசி பார்ப்போம் ஐம்பத்தி ஏழா ஊசி தான்

இப்போ எண்ணெய் கிளாஸ் பார்த்துருவோம் இல்லையா மூன்று என்ன கிளாஸ் சொல்லி மூணு நாலு லிஸ்ட் அஞ்சு சொல்லிட்டாங்க அதுவும் மாதிரி அவருடைய மீட்சிமா கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க மீப்போவாக கேட்குறாங்க கீழே ஆப்ஷன் பாருங்கள் நாற்பது எண்பது நூற்றி இருபது இரநூறு கொடுத்துருக்காங்க கண்ணு பாபம் ஐம்பத்தொம்போதுக்கு ஆப்ஷன் ஏ சா சூப்பர் கரெக்டா போடுறீங்க ஒன்றுமே இல்லை இது மாதிரியா மீட்ச கொடுத்துட்டு மூன்று வீதம் கொடுத்தது அப்படியே என்னது பவுத்து போட்டிருங்க அப்போ மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு இல்லையா அப்போ அப்படினா வரும் அறுபது வரும் இல்லையா ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஓர் ஆறு ஆறு நாலாயிரம் இருபத்தி நாலு அப்புறம் நாற்பது புரியுதா இல்லையா அப்படியே என்னது மீச்சு கொடுத்து வீதம் கொடுத்தா என்னது அப்படியே வௌத்து போட்டுருங்க டிவைட் பண்ணி அவங்களுக்கு ஆன்சர் அப்போ ஆப்ஷன் ஏதான் இல்லையா ஐம்பத்தொன்பதுக்கு ஆப்ஷன் ஏ போட்ட இல்லையா ஐம்பத்தொன்பதுக்கு ஆப்ஷன் ஏ போட வளர்த்துக்கள் கிட்ட இல்லையா கவுதம் குமார் ஆப்ஷன் டி போடுறீங்க தவறு இடம் இல்லையா ஐம்பத்தொன்பதுக்கு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் இல்லையா வாழ்த்து மாற்றி போடுங்க இல்லையா ஆனந்தகுமார் இரநூறு போட்டிருக்கீங்க நீங்கள் தவறாக போட்டிருக்கீங்க செக் பண்ணுங்க இல்லையா அப்போ ஐம்பத்தொம்பதுக்கு ஆப்ஷன் ஏ போட்ட வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம பாக்குறோம் அறுபதாவது பார்க்க பாக்குறோம் அறுபதாவது ஊசி இல்ல அவ்வளோதான் கட முடிஞ்ச இல்லையா அறுபது அவ்வளோதான் அறுபதாம் இதை கடைசி கொடுத்துருக்கு ஓகே இன்றைய கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு இன்றைய கிளாஸ் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் போடுங்க அதே மாதிரியான நிறைய பேர் லைக் போடாமல் இருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ என்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அதை லைக் போடுங்க இந்த வீடியோ லிங்க் உங்கள் நம்பர்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஆளுமை சார்பில் நன்றி வணக்கங்கள் நன்றி வணக்கம் ஓகேயா சூப்பர்